பல வகையான இழப்புகளை சந்தித்து இந்த நாட்டில் 50 வருஷம் சமுதாயத்தின் அரசாங்கத்தின் சலுகையே வாங்காமல் ஒரு இனம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது பாருங்கள். எங்களால் அரசாங்கத்துக்கு எந்த தொல்லையும் இல்லை. ஒரு 100 முஸ்லீம் குடியிருந்த அங்க ஒரு ஸ்டேஷன் இருந்தால் வேலையே இல்லை. நீங்கள் லால்குடி என்ற லால்பேட்டை என்ற ஒரு ஊருக்கு போய் பாருங்கள். மன்னார்குடி கருகில் தேர்தல் காலையில் விடிஞ்சு எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ண அனுக்கே தேர்ந்தெடுத்துருவாங்க. போலீஸ் ஸ்டேஷன் கிடையாது, டிவி கிடையாது, அங்க சாராய கடை கிடையாது, இது வரைக்கும் அந்த ஊர்ல ஒரு திருட்டு கிடையாது. இப்படி ஒரு ஊர் லால்பேட்டையில் இருக்கு. என்ன மாவட்டம்? காட்டுமன்னார்குடி, சிதம்பரம். சவுத் ஆர்காடு இல்ல, இல்ல காகிதம் இல்லை. சிதம்பரத்துக்கு முன்னாடி புவனகிரியில இருந்து போகணும். சவுத் ஆர்காடுன்னா திண்டிவனம் அதில் தானே வரும். சென்னார்க்கு உங்க மாவட்டம் தானே அந்த, அது லால்பேட்டைன்னு ஒரு ஊர். அங்க வந்து பஞ்சாயத்து போர்டு எலெக்ஷன் வந்துச்சுன்னா பள்ளியாசல் ஜமாத்துல 3 முஸ்லீம் பேர் கொடுப்பான். திமுக முஸ்லீம், அண்ணா திமுக முஸ்லீம், இங்கதா குளுக்குமா, குளிக்க ஒரு சீட் எடுப்பார். எங்க பள்ளியில இமாம் படிச்சிருவார். இந்த ஆண்டு பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த இடிமுரசி இஸ்மாயில் பேர் வந்துருச்சு, பினிஷ்ட். அவன் தான் இந்த ஊருக்கு நாட்டாம பஞ்சாயத்துலாம் அந்த நகரசபைக்கு தலைவர், அந்த பஞ்சாயத்து போர்டு சேர்மன். ரோட்ல ஒரு செவத்துல ஒரு எழுத்து இருக்காது. அவன் தான் போய் நாமினேஷன் கட்டுவான். வேற எவனா குறுக்க போய் கட்டினீங்கன்னா ஜமாத்து கட்டுப்பாடுக்கு மீச்சு போடுவோம், மிதிச்சே போடுவோம். போய் நேரா ரோட்ல செவத்துல எழுத்து கிடையாது, ஒருத்தன ஒருத்த மேடையை போட்டுக்கிட்டு வையறது கிடையாது. ஏன்னா இந்த இனத்துறவிகள் வம்சத்தை நாங்க ஒழிக்கணும்னு பார்ப்பனர்களை நன்றாக புரிந்து கொண்டு அவன் டிராக்டிலேயே வராம தெளிவா பார்ப்பனியம் இந்த இந்தியாவில் இருந்ததால் தான் இஸ்லாம் வேகமாக இந்தியாவில் பரவி உலகிலேயே மிகப்பெரிய மதம், லார்ஜஸ்ட் பாப்புலேஷன், அதிகமான ஜனத்தொகை கொண்ட நாடு உலகிலேயே இந்தியா தான். ஏன்னா இங்கதான் பிராமணர்களுடைய கொடுமையால் தாக்கப்பட்ட மக்கள் நாங்கள். உங்களில் ஒருவராக இருந்து இவனுடைய ஆதிக்கத்திலிருந்து விடுபட அரபு நாட்டிலிருந்து இஸ்லாமிய மதத்தை இறக்குமதி செய்து கொண்டமே தவிர இவன் அவ்வளவு சுலபமா எங்களை அழிச்சிட முடியாது. இன்னும் இவன் இன்னும் 100 வருஷத்துக்கு பிளான் போட்டாலும் அழிச்சிட முடியாது. ஆனா இதே பிளான நாங்க போட்டா நாளை காத்தால ஒரு பாப்பம் அக்ராகரம் இருக்காது. தெரிந்து கொள், ஒரு பாப்பம் அக்ராகரம். ஒரே ஒரு நிமிஷம் நான் மனசாட்சியை கழட்டி வச்சுட்டு